ஆறு போதும் பனானா ஏனு போதும் நான் அவன் கை கழுவாம எதுவும் கொடுக்காது. ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புது வீடியோ, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ராவல் விலாகில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து எங்களோட மூட்டை முடிச்சியெல்லாம் கட்டிக்கிட்டாச்சு. ஆக்சுவலாக இது வந்து கொரோனா பீரியட் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு காண்டாக்டும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சாப்பாடுலேருந்து எல்லாமே ரிதன் அண்ட் எங்களுக்கு சேர்த்து நான் வந்து பர்த்டே மார்னிங் அன்றைக்கி எழுந்திரிச்சு எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அண்ட் எல்லாருமே கேட்டிங்க பர்த்டே எப்போ எப்போன்னு, அக்டோபர் 3. ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போது ஏஜ் 28. நாங்கள் இந்த ஷார்ட் ட்ரிப் போகிறதே வந்து அன்பிளான்டு தான். ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இது ஒரு சர்ப்ரைஸ் தான். இன்னொரு சர்ப்ரைஸ், என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அதுக்கப்புறம் இன்னொரு பலாசோ செட் வாங்கி கொடுத்துருந்தாங்க, அண்ட் அதுக்கு வந்து மேட்சிங் மாஸ்க்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரெண்டுமே கூட ரொம்ப ப்ரைஸிலாம் கிடையாது, வெரி வெரி மாடரேட் ரேட், பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி. அண்ட் நான் பேக் பண்ண திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 2-3 நாள் ட்ரிப்பு போகிற மாதிரி நான் வந்து எடுத்துகிட்டு போனேன். அவ்வளோ திங்ஸ் நான் எடுத்தேன், பட் பாதி அதில் வந்து யூஸ் பண்ணல, ஏன்னா கிளைமேட் அங்கே எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ப்ரிப்பேர்டாகவே கிளம்பிட்டோம், ஏன்னா இங்கே வந்து இப்போ விண்டர் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா. அண்ட் ரிதன் எழுந்திரிச்சு கிளம்பி நாங்கள் எல்லாத்தையுமே வந்து ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காரில் லோட் பண்ணி ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும் போது டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:30 இருக்கும். 1, 2, 3 Let's go. Bye சொல்லிடுங்க. நாங்க பாய் போறோம். நாங்க பாய் போறோம். அம்மா flying kiss. அம்மா கிணிக்கு என்ன தெரிது? கிக்கா. ஏ? Happy birthday. Yes, happy birthday to me. Jolly. Bye. ஸ்டார்ட் பண்ணுற டைமிங் வந்து கொஞ்சம் டிலே ஆன மாதிரி, லேட் ஆன மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. பட் நாங்கள் அங்கே ரீச் ஆனப்போ டைம் வந்து கரெக்டாக 2:30 இருக்கும். கிளைமேட் அண்ட் சுச்சுவேஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த சன்செட் டைமுக்கு கிட்டே வந்துருச்சு இல்லையா, அதனால் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில் வியூங்கிறதுனாலையும் பார்க்கறதுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. என்ன ரிதுவை வீடியோ எடுக்கிறேன். அது என்ன டாட்டாய்ஸ்? டாட்டாய்ஸ் டாட்டாய்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் டாய்ஸ்லாம் எங்க ரிது? உங்கள் டாய்ஸ் காட்டுங்க. என்னென்ன டாய்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? கிசி கொடுக்குது டாட்டாய்ஸ் எல்லாத்துக்கும். அண்ட் வீடியோஸில் வந்து பிளேசஸ்லாம் கொஞ்சம் இப்படி ஷேக்கியாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஏன்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் போனது வந்து ஃபுல்லாக மலை ஏரியா. அண்ட் ரோட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக இல்லை, தமிழ்நாடு ரோட்ஸ் மாதிரி சுத்தமாக கிடையாது. அண்ட் ரொம்ப பம்பியாக தான் இருந்தது, அதனால தான் வந்து கேமரா இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணி நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். போகிற வழியில் 2-3 கோயில் எல்லாமே நாங்கள் வந்து கிராஸ் பண்ணி தான் போனோம். ரொம்ப பெக்யூலியராக ஸ்பேசஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. பட் லாக்டவுனுங்கிறதுனால நாங்கள் எங்கேயுமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டே இருக்கக்கூடாது, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆகிடுவோன்னு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பியாச்சு. அண்ட் நான் வந்து என்னோடய ஸ்நாக்ஸ் டைம் ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து எப்படி தான் அந்த ட்ராவல் மூது தான் ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ரிதன் வந்து எப்பயுமே ஒரு 1 hour கரெக்டாக காரில் ஏறினதுக்கப்புறமா அவர் வந்து கண்டிப்பாக தூங்கிடுவார். சும்மா வீட்டிலலாம் ஒரு சத்தம் கேட்டாலோ இல்லை கை வந்து லேசாக மேலே பட்டாலோ ஓன் அழுவான். ஆனால் என்னமோ தெரியல, காரில் போகும்போது அந்த ஆட்டத்துலேயும் வந்து அவர் நல்லா அந்த பாட்டோடு சேர்ந்து சூப்பராக தூங்கிடுவார் அவர். அதனால் வந்து ட்ராவல் பற்றி ரிதனுக்கும் எங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. பட் இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது நிஜமாகவே புனேயில் வந்து லாக்டவுனா கொரோனான்னு அப்படி ஒன்று இருக்காங்கிற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ கேஷுவலாக அவ்வளோ பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. இத்தனை நாள் நான் வெளியில் போகாததுனால எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்து கொஞ்சம் அன்சேஃபாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் நாங்கள் ஒன்ஸ் எங்களோட டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் ரிதன் வந்து கரெக்டாக ஒரு 1/2 hour அந்த மாதிரி தூங்கி எழுந்திருச்சாச்சு. அண்ட் இங்கேருந்து போக வேண்டிய பிளேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour டைம் தான். பட் வீட்டிலருந்து ரீச் ஆக வேண்டிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 to 3 hours ஆகும். ஏன்னா பேபியோட ட்ராவல் பண்ணுறதுனால நாங்கள் கொஞ்சம் அங்கங்கே நிறுத்தி அண்ட் அவரை வந்து கொஞ்சம் காம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதனால தான் நிற்கிற இடத்துலலாம் வந்து என்னால் கேமராவை தனியாக எடுத்து வெளியில் ஷூட் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா ஒன்ஸ் நான் வந்து இப்படி ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து சானிடைஸ் பண்ணி தான் அடுத்த தடவை எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் எக்ஸாக்டாக இந்த பிளேஸ் தான் வந்து வெல்கமிங் ஏரியா மாதிரி. ஸ்டார்டிங்கில் ரொம்ப அழகாக ரெண்டு சைடுமே இந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் இருந்தது. ரிது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? டேஸ்டாக இருக்கா? செமையாக இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்கு கிளைமேட். மழை பெய்யுதா? ரொம்ப
அழகாக இருந்தது. எனக்கு வந்து மலைனா வந்து ரொம்ப பிடிக்கும், அது ஏன்னு எனக்கு தெரியல. அண்டு க்ளவுட்ஸ் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சைட் சீயிங் லொக்கேஷன் மாதிரி, அண்ட் எனக்கு ஏற்ற மாதிரியே ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சப்போ என்னோடய பர்த்டே வந்து இட் வாஸ் த்ரூ அவுட் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாகிடுச்சு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர்ஸ் நிறைய பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கூடவே வந்து மகாராஷ்டிராவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து ஆனியன், ஸோ ஆனியன் தோட்டம் தான் ஃபுல்லாக இருந்தது. பட் எனக்கு வந்து பிளேஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சவுத் சைடில் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இங்கே இந்த பிளேஸ், இது என்ன பிளேஸ் அப்படிங்கிறது வந்து நான் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்கட்டும். அண்ட் கிட்ட வந்தாச்சு, ஃபைனல் பெண்ட் இது. அண்ட் மேலே போயிட்டு தான் நாங்கள் வந்து லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது வரைக்கும் பரவாயில்ல, ரிதன் வந்து கொஞ்சம் பசி தாங்கிட்டாரு, ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்து கொஞ்சமாக நான் மேனேஜ் பண்ணிட்டேன். நான் வந்து ரொம்ப பயந்தது எங்கள் ரிதனுக்கு வந்து ஒரு மாதிரி தலை சுற்றி வாமிட் வந்துருமோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து இவ்வளோ லாங்காக வந்து ஒரு ஹில்க்கு அப்படின்னு வராரு. பட் அந்த மாதிரி இல்லை. அண்ட் எங்களுடைய டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. இந்த இடத்துக்கு பேர் மல்சஜ் காட். அண்ட் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பார்க்கறதுக்கு வந்து எப்படி ஸ்னோவியாக ஏதோ ரொம்ப பனிமூட்டமாக இருக்க மாதிரி இருக்குது, சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. செம்மையாக வெயில் அடிச்சுது. அண்ட் இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் ஜூலை டு ஆகஸ்ட். இந்த இயற்கை எழில் கொஞ்சம் அழகில் லஞ்ச் சாப்பிடுகிறோம். லஞ்ச் ஆக்சுவலாக ஆகஸ்ட்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப கட்டுப்பாடோடு இந்த லாக்டவுன்லாம் இருந்தது. அண்ட் ரொம்ப பயமாகவும் இருந்தது வெளியில் வரதுக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வு வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிளேசஸ்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான். ஸோ என்னோடய பர்த்டே அப்படின்னு பிளான் பண்ணி வந்தோம். பட் வெயில்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருந்தது. ஆனால் டு த ஹையஸ்ட் பீக் அப்படின்னு இருக்கும்போது அங்கே வெயில் வந்து கொஞ்சம் அப்படியே சுல்லுன்னு அடிச்சுட்டே இருந்தது. அண்ட் ஃபர்தராக வந்து எங்களால் வாக் பண்ணவே முடியல, எனர்ஜி வந்து சுத்தமாக ட்ரெயின் ஆகிடுச்சு. அண்ட் ரிதன்க்குலாம் வந்து சீக்ஸ் வந்து பயங்கர பிங்க் ஆகிடுச்சு. ஸோ மல்சஜ் காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காட்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான மூணே மூணு வியூ பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும், கிட்ட கிட்ட தான் இருக்கும். பட் ஒன்று ஒன்று வந்து ஆல்டிடியூட் மட்டும் கொஞ்சம் ஹையாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல நின்று பார்த்தோம்னா அதோட என்டையர் வியூ லொக்கேஷன், அண்ட் வேறு இடத்துல போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். பட் எங்களால் போக முடிஞ்சது வந்து ஒரே ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான். செகண்ட் அண்ட் தேர்டில் வந்து அலோவே பண்ணல, போலீஸ்லாம் வந்து நின்றுட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அண்ட் ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் காண்டாக்ட் கூட இல்லாத மாதிரி தான் இருந்தது. பட் பஞ்ச் ஆஃப் பீப்புள் ஒரு இடத்துல கூடுறதுனால அது தப்பு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நாங்கள் வந்து அந்த சைட்லாம் போகல. குழந்தைய வச்சுட்டும் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்தது. பட் பிளேசஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இங்கே எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பர்ஃபெக்ட் லைட்டிங் சீரியஸாக இதெல்லாம் வந்து எனக்கு வீடியோ எடிட் பண்ணும்போது அவ்வளோ வெயில் அடித்தா மாதிரியே தெரியல, யாருமே நம்பவும் மாட்டாங்க. அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரிதனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமாக ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்ப குளிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேர்மல் வேர் வேறு அவனை போட்டு கூட்டிகிட்டு வந்தேன். அதனால் பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. காருக்கு வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவரை வந்து ஒரு வழியாக்கி ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் கூல்டவுன் ஆகட்டும்னு நாங்கள் வந்து ஃப்ரண்ட் சீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை பெய்யும் போது கம்ப்ளீட்டாக வாட்டர் நல்லா ஃபால்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாக ரோட் ஃபுல்லாக சுத்தமாக கண்ணே தெரியாது. அவ்வளோ தூரம் போகலாங்களாடி, அவ்வளோ தூரம் நிற்கலாண்டி, நின்னாலே உன் மேலே படுவோம். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இறங்கி போய் அங்கே நிற்கணும்னு. ஆனால் பின்னாடியே வந்து போலீஸ்லாம் நின்றுட்டு இருந்ததுனால நான் போகல அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அந்த இடம் மட்டும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு வியூ பாயிண்ட் இருந்தது, அங்கேயும் வந்து அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ அது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து கண் குளிர இருந்தது. நெக்ஸ்ட் ஹில்ஸ் விட்டு கிளம்பி கீழே வந்தாச்சு. ஸோ ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஃபார் அ காஃபி பிரேக். அங்கே ஒன்றும் பண்ணல, அங்கே போபு உட்காந்துருக்கு. என்ன பிரபர எங்க போற, கொஞ்ச நேரம் உட்காரு, நம்ம அம்மா அம்மா காபி தருவாங்க, குச்சிரலாம். ஐ பாச்சி கிசி கிசி தெரியா, இங்க காணோம் நீ கேமரா அழுத்து. ஆ வா ஜோ ஜோ அட புரியையா வா வா நம்மே அம்மியோ மியோ ரஸ் சாப்பிடுறியா? இது போடும் பனானா ஏனு போடுமா? வேணா அவன் கை கழுவாம எதுவும் கொடுக்காது. இதுதான் அங்கே மவுண்டெயின், எங்கள் மவுண்டெயின் அங்கே பேர் மவுண்டெயின் சுவிட்சா வருதா.
எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி நான் போய் எடுத்துக்கிறேன். அந்த பக்கம் எடுத்துக்கிறேன். காலையில் 8 மணிக்கு போட்ட காஃபி சூடாக இருக்குமா இருக்காதோன்னு நினச்சேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா மீடியம் ஹாட்டாக தான் இருந்தது. அண்ட் அங்கே நின்று நாங்கள் காஃபி குடித்ததுக்கப்புறம் நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. திருப்பி கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒரு 5:30-6 இருக்கும் நாங்கள் கிளம்பும் போது. ஏன்னா நின்று எல்லா இடத்தையுமே நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கார்லேயே நின்று பார்த்துட்டு வந்தேன். ரிதனும் வந்து அப்படியே கையிலேயே இருந்துட்டு இருந்தா இல்லையா, அதனால் வந்து வீடியோ சுத்தமாக எடுக்கவே விடலை. பட் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவருக்கு பிடிச்ச டாய்ஸோடு நான் வந்து புக்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அவர் கொஞ்சம் கிராங்கி ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே அப்படி தானே இருப்பாங்க. அதுவும் இந்த ட்ராவல் மோதெல்லாம் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதனால் அவரோட ஃபேவரட் புக்ஸ் 2-3 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். குவைட்டாக படிச்சுட்டு வந்தார். கொஞ்சம் நேரத்துலேயே தூங்கிட்டார். ஜெல்லி ஃபிஷ் குடிங்க, இந்தாங்க கொஞ்சம் குடிங்க, தண்ணி குடிங்க, குடி ரிது. ஓய் ஓய் ஓபன் யே ரிது, ஹாய் ஹாய். என்ன பண்ண போறீங்க? தூங்க போறீங்களா? பை பை பை. இங்க பேர் அம்மா பத்து சொல்லு. பை 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 பை. தூங்கு. நாங்களும் போகிறோம் போகிறோம் போகிறோம். ஹில்ஸை விட்டு தாண்டறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. வரும்போது கூட அந்த அளவுக்கு தெரியல டைம். பட் போகும்போது டியூரேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. தூங்கி டைனோசரா கடிச்சது. எப்படி கடிச்சது? அப்புக்குன்னு கடிச்சிருச்சா? ஐயோ, ஏன் நீங்க அம்மாட்ட சொல்லல? இப்ப சொல்றியா? எங்கம்மா கடிச்சது? நீங்க ஷவுட் பண்ணவே இல்லையே, அம்மாக்கு கேட்கவே இல்லையே. என்ன பண்ணீங்க? என்ன பண்ண புரியல? என்னடி பண்ணீங்க டைனோசர? மன்னிச்சு விட்டுட்டியா? அதான பார்த்தேன். அடிச்சிட்டியா? யார் அழுதான்னு? அழுதுச்சா? தூங்கி எழுந்திரிச்சிரும். ரிதனியும் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கை காலெலாம் சானிடைஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஷார்ட் பிரேக்குக்கு நின்றுட்டு திருப்பி நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்கு போகும்போது டைம் வந்து 10:00 ஆகிடுச்சு. ஸோ இதுதான் எங்களோட ஷார்ட் பர்த்டே ட்ரிப். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.